ஐயா மாப்பிளை முன்ன வந்திருக்காங்க உங்க கையால ஆசீர்வாதம் பண்ணுங்க இந்தாங்க இந்த ஆசீர்வாதம் பண்ணுங்க அதிஷ்டமான ஜாதகம் நல்லா இருங்க நல்லா இருங்க ஐயா அவங்க பிறந்த இந்த மண்ணே அவங்களுக்கே சொந்தம் இல்லாம போக வச்சிட்டீங்களே உங்க கணக்கு இருக்க அதுவும் சரிதான் ஐயா நம்ம இன்ஜினியர் போற போக்க பார்த்தா இந்த ஜென்மத்துக்கு நம்ம வீடு கட்ட முடியாது ஏதோ ஒரு 100 மூட்டை சிமெண்டியை நம்ம எடுத்துட்டோம் அதுக்கு போய் உங்க பேர்ல பெட்டிஷன் எழுதுவேன் பெட்டிஷன் எழுதுவேன் நீங்க பெரிய ஆளுன்னு எனக்கு தெரியுது அவனுக்கு தெரியலையே அதுவும் சரிதான் இன்ஜினியர் தம்பி மும்மரமா அதை எழுதுறாப்புல தெரியுது எழுதுங்க என்னத்த எழுது என்னத்த பண்ண போறீங்க உங்களை பத்தி தான் மேலிடத்துக்கு பெட்டிஷன் எழுதிக்கிட்டு இருக்கேன் சின்ன வயசு வேகமா போறீங்க நான் கொஞ்சம் வயசானவன் மெதுவா போனா நல்லா இருக்குமேனு பாக்குறேன் என்ன அவனி நீயா தான் வீட்டுக்காரட்ட சொல்லக்கூடாதா ஓ மறந்தே போச்சு நீ தான் ஊமையாச்ச இது உங்களுக்கு தேவையில்லாது எது தம்பி தேவையில்லாது நான் சிமெண்ட் திருடுறதுனால நாடனும் ஏழ நாடாயிட போறது இல்ல நீ காட்டி குடுக்கறதுனால நாடனும் பணக்கார நாடாயிட போறது இல்ல பணம் பத்திலையா அரசாங்கத்துல அடிச்சுக்க போறான் இதுக்கு நீயும் நானும் ஏன் தம்பியா அடிச்சுக்கணும் போத நிறுத்துங்க எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு நீங்க ஒண்ணு பெரிய ஆளும் கிடையாது அதை கேக்குறதுக்கு நான் ஒண்ணு சின்ன ஆளும் கிடையாது நீங்க என்ன சொன்னாலும் என் முடிவு மாறாது இங்கிருந்து மரியாதையா வெளியே போயிடுங்க பொழச்சுக்குவீங்கன்னு பார்த்தேன் அமனி வரட்டா தம்பி வாரம் தம்பி உங்களை பத்தி தான் மேலிடத்துக்கு பெட்டிஷன் எழுதிக்கிட்டு இருக்கேன் எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு நீங்க ஒண்ணும் பெரிய ஆளும் கிடையாது நீங்க என்ன சொன்னாலும் என் முடிவு மாறாது எங்கிருந்து மரியாதையா வெளியே போயிடுங்க யாரா நீ Thank you.
மிஸ்டர் ராயர், தேவைப்பட்ட என்கொயரிக்கு வருவேன். என்ன காலி இப்படி பண்ணிட்ட? ராயர் பாளையத்த கொலகார பாளையம் ஆக்கிட்டிய. ரசிக பெருமக்களாகிய உங்கள் முன் என் பணிவான அறிமுக வணக்கம். என்னை திரையுலகத்திற்கு அறிமுகப்படுத்திய திரு ஏ சி சேகர் அவர்களுக்கும் என் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தென்றல் மட்டுமே தவழ்ந்து கொண்டிருந்த இந்த கிராமத்தில் புயலும் ஒரு நாள் வந்து போனது. அதன் விளைவு பாதிக்கப்பட்ட இந்த ஊர் மக்களின் கோரிக்கை அரசாங்கத்தால் அரவணைக்கப்பட்டாலும் உள்ளூர் செல்வந்தன் தினமும் ஒரு புயலையல்லவா உருவாக்கி கொண்டிருக்கிறான். அநியாயம் அவனுக்கு பள்ளி பாடம் அல்ல, பரம்பரை பாடம். அநீதியின் மொத்த உருவமான இவனை எதிர்க்க ஒரு புது பறவையின் வரவை எதிர்நோக்கி நிற்கும் இந்த ராயர்பாளையத்து மக்களின் கதைதான் எங்களின்
மோர் நல்லா இருக்கு. ஆட்ன கல பாக்கும் எங்க போய் சுத்திட்டாரு நீ? இங்கதான் இருந்த. ஏ செல்லா, அப்பா சொல்லலையா? என்ன வீடு திரும்பலு பார்த்தா இங்க விழுந்து கிடக்குறீங்களா? என்னங்க எழுந்துறீங்க? எழுந்து வீட்டுக்கு வாங்க. குளிய பார்த்து கூட்டிட்டு போமா. ரெண்டு கையால தொட்டு தாலி கட்டின புருஷனே, ஒத்த கையால தூக்கிட்டு போறா பாரு பொண்டாட்டி. எனக்குதான் கல்யாணம் ஆகல. பாட்டிலோட சேர்ந்தே குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு பொண்டாட்டி மட்டும் இருந்துச்சுன்னா எப்படி நல்லா இருக்கும். அதனாலதான் சொல்றேன், நமக்கு ஒரு பொண்டாட்டி வேணும். இல்ல உங்களுக்கு பொண்டாட்டி வேணும். அதான் பொண்டாட்டிய பொதுவில் வச்சுட்டேடா. இந்நேரத்துல எவன கல்யாணத்தை பத்தி பேசுறவன்? யாராவே சம்மன் இல்லாம ஆஜராகிறது? ஏய், எங்களை பார்த்து கேள்வி கேட்டுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி மல்லாக்க படுத்திருக்கிய. நீ மட்டும் குனிஞ்சு படுத்திருந்த மிதிச்சிருப்ப. ஏய், கட்டின புண்டாட்டிய உள்ள தனியா விட்டுட்டு நீ இங்க படுத்திருக்க. ஏய், உள்ள போ. ஏய், போங்கடா, போய் படுங்கடா. எப்படி எப்படியா? ஓ பொண்டாட்டி, ஓ வீடு, நீதான் உள்ள பொண்ணுமே தவிர எங்கட போ சொல்றீங்க? எப்படி எப்படி போறது? ஏய், அவளுக்கு 9 மாசம் தான், அதான் இங்க படுத்து விட்டுருங்க. உனக்கு கல்யாணம் ஆகியே 4.5 மாசம் தான் ஆகுது, அது எப்படி உன் பொண்டாட்டிக்கு 9 மாசம் வரும்? இவன் கேக்குறது நியாயம் தான். தட் இஸ் தி பாயிண்ட். படுத்துக்கலாமா? பள்ளி கொண்டுட்டீங்களா? நமக்கு கல்யாணமே 4.5 மாசம் ஆச்சு, 9 மாசம் எப்படி ஆச்சு? சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இப்ப பாருங்க, சொல்லுங்க பாருங்க, சொல்லுங்க. ஏன் இப்ப பிடிச்சு நுங்கு நுங்குன்னு அடிக்கிறேன்? உனக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு நாளாச்சு? 4.5 மாசம். உனக்கு கல்யாணம் ஆகி எவ்வளவு நாளாச்சுமா? 4.5 மாசம். 4.5 மாசமும் 4.5 மாசமும் கூட்டினா எவ்வளவு? 9 மாசம். வேற என்னையா? அவ வயிற்றுலயும் 9 மாசம் தான் வளருது. இப்ப கடை சரியா போச்சா? போங்க, நான் படுத்து தூங்கணும். பிடிச்சு விடுற மறுபடியும். நான் புதுசா வரா? இவன் தான் நம்ம ஊருக்கு வர்ற புது இன்ஜினியர் போல இருக்கு. இவன் பாதை விட்டுட்டு இந்த பக்கம் வரா? அதானே. அவனுக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இப்ப பாரு என்ன ஆக போதுன்னு. அவரே பாவம் கீழே உண்டு கிடக்குறாரு, பழம் எடுத்து குடுற சாப்பிடுவாருல்ல. பழமா சாப்பிடுங்க. ஒரு பழம் வேணாமா? சரி சரி, வேணாமா வேணாமா.
தம்பி, ராயப்பாளையத்து வழி எப்படி? அது சரி, நீங்க யாரு? நான் இன்ஜினியர். இன்ஜினியரா? நம்ம ஊருக்கு இன்ஜினியர் வந்துட்டாரு. இன்ஜினியர் வந்துட்டாரு. அண்ணா இன்ஜினியர் வந்துட்டாரு. என்ன கண்ணாடி போட்டிருக்கீங்களா? மொத்தம் கூட ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டேங்கிறானே. எப்படா அந்த இன்ஜினியர் வர போறாரு? வருவாரு, உட்காரா. போய் கிளிக்கிற மாதிரி தான் உட்காரு. வேண்டா கணக்கு, கூட்டத்தை கூட்டியாச்சு. இன்னைக்கு ஊருக்கு புது இன்ஜினியர் வராருல்ல? அப்படியா? அவருக்கு உன்ன சமையல்காரனா ஏற்பாடு பண்ணிட்டேன். நீ போய் அந்த கணக்க பாரு, நான் இந்த கணக்க பாக்குறேன். போடா. சரி சரி. வாங்க தம்பி, வாங்க. உங்களுக்கு தான் காத்திருக்கோம். உட்காருங்க தம்பி, உட்காருங்க தம்பி. என்னங்களா, சட்டையை கட்டாம குளிச்சு வந்திருக்கானு பாக்குறீங்களாக்கும். நம்ம ஊர் தண்ணி வாத்தன்னு ஆசை வந்திருக்கும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார், அது வந்து அதான் தம்பி இந்த ஊரு. இந்த தண்ணிக்கு பயன்தான் அவன் ஊரை விட்ட காலி பண்ணி போயிட்டான். ஏதோ இருக்கிறவனாவது முடிச்சுட்டுதான் நானே கான்ட்ராக்ட் எடுத்து இந்த பாலத்தை கட்டி முடிக்க ஏற்பாடு பண்ணேன். இப்ப உங்களை பார்க்கும்போது சின்ன வயசா தெரியறீங்க. பாலத்தையும் சீக்கிரம் கட்டி முடிச்சிருவீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. உங்க நம்பிக்கை வீண் போகாது ஐயா. மாலையை போடுங்க. ஓ, நம்ம ஊருக்கு யார் வந்தாலும் முதல்ல போடுறது மாலை தானே. தம்பி, என்ன குறை இருந்தாலும் கூச்சப்படாம சொல்லுங்க, ஐயா தீர்த்து வைப்பாரு. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. சரிங்க. திருச்சி முடிச்சியா? ஏடா இந்த ஊர்ல எல்லாரும் எழுச்சி வாய் நினைச்சிங்களா? நான் யார் தெரியுமா? என்ஜினியர். அதுவும் மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கேன். ஏதோ போனா போட்டும், இந்த ஊர்ல வெள்ளம் வந்தா பாதை இல்லாம தவிப்பீங்களே, சீக்கிரம் ஒரு பாலத்தை கட்டி முடிச்சிடலான்னு வந்தா என்ன கூட? தப்புதாங்க. நான் ஊருக்குள்ள வரதுக்கு முன்னாடி ரெண்டு கழுதைங்க என்ன தண்ணியில விழ வச்சுட்டாளுங்க. அந்த ராயர் என்னடா என்ன பேச விடாம அவனே பேசிட்டு இருக்கான். நீ என்னடா கத்திய காட்டி மிரட்டுற. ஆமா, நீ யாரு? நான் குக்கரு. ஆஃப்டர் ஆல், ஒரு சமயக்காரன். குக்கருங்க, குக்கரு. குக்கர், குக்கர். இப்பதான்டா புரியுது அந்த என்ஜினியர் எப்படி செத்தானு. அது வந்து இனிமே நீ வாயை திறக்க கூடாது. வாயை திறந்த அந்த என்ஜினியர் கிட்டே அனுப்பிச்சிருவேன். பி கேர்ஃபுல். ஏண்டா உசுர் போற மாதிரி கத்துற? இந்த கண்ணை விட்டு விட்டு இந்த கண்ணு வாத்துற? எல்லாம் ஒரு பாதுகாப்புக்கு தான். என்னடா போலாத பாதுகாப்பு? நீ எல்லாம் ஒரு வைத்தியம். என்ற வைத்தியத்தை குறை சொல்ற. புதுசா ஒரு மருந்து கண்டுபிடிச்சு இந்த ஊர் ஏனா கலக்கல. என் பேர் தந்துணி இல்ல. சிரிக்கிற நக்கலடா பண்ற ஊசரை எடுத்து போடுவேன். அரடா சுக்கு மிளகு திப்பிலி எல்லாத்தையும் கொண்டு வர. அங்க எங்க பாக்காத. அர சுக்கு மிளகு திப்பிலி மிளகு சுக்கு. அப்பா மன்மத நீலையவள் போயிட்டியா? வேலையடி இதுல வேற கணக்கு.
விநாயகா உன் மகிமையே மகிமப்பா. அடடடடடடடா ஏன்பா இப்படி அறகுறையா காட்டி என்ன ஒரு மாதிரியா பண்றது? உங்க கொஞ்சம் கொஞ்சம் விநாயகா என்ன என்ன இம்ச பண்ற நீ? கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படி மேல வரக்கூடாதா? அப்படியே உள்ளவே போயிட்டு இருக்க. என்ன வர வர உன் பவர் குறைஞ்சிக்கிட்டே போகுது. அத கொஞ்சம் விலாவரியா சொல்ல கூடாதா? அது என்ன பவர் பகல்லே கனவா ஆயிரங்க. அவர்தான் போயிட்டாரு. நான் வந்தா அவர் இருக்க மாட்டாரு. அது தெரிஞ்ச விஷயம் தானே. சரி சரி நீ போய் சீக்கிரம் வேலையை பாரு. சீக்கிரம் ஆகட்டும். குட் ஈவினிங். சரி நீங்க போங்க. சிமெண்ட் எங்கடா கொண்டு போறீங்க? அத ராயரையாக்கிட்ட போய் கேளு, அவரையும் சேர்த்து உள்ள அடி பலமா விழுந்திருக்கு அப்படியே ஓடி இருப்பானுங்க. இன்ஜினியர் பையன் இல்லாதப்ப போய் எடுங்கடான்னா இருக்கும் போது போய் நொட்டிட்டு வந்திருக்கானுங்க. கணக்கு தடுத்தான் கலந்துக்க வேண்டியதுதானே? போட்டாங்க போய் புண்ணாக்கு தின்னுங்கடா. புண்ணாக்குங்க இப்படியே போய் தின்னாதீங்கடா, குளிச்சுட்டு தின்னுங்க. போகடா. அப்பா இன்னைக்குதான் ஒழுங்கா சமைச்சிருக்கான் போல இருக்கு. என்னது ஒண்ணும் காணும் இதுலயே? ஒண்ணும் காணும். யாரு இது காலியா இருக்கு? திண்டு திண்டு எங்கடா போன? என்ன கிண்டலா பண்ற? செம்பல்ட்ட தான் கொடுத்தான். ஊர்ல இருந்து வரும்போது உங்களுக்கு கூட கொடுத்தானாமே. அது எப்படி உனக்கு தெரியும்? அவன் தான் சொன்னான். புல்லாங்குழல் சத்தம் அவனேதான். பெரிய பழம் கொண்டாடாம போல இருக்கு. புடுற அவனை புடிச்சுட்டா போச்சு. நிறுத்தா. என்ன இன்னொரு பழம் வேணுமா? குடுப்படா குடுப்பேன். பழம் மட்டுமா குடுப்பேன்? இப்ப எங்க இன்ஜினியர் கூப்பிடுறாரு, அவரு கொடுப்பாரு உனக்கு பழம். மூஞ்ச பாரு மூஞ்ச. முக்கால நான் மூஞ்ச வச்சுக்கிட்டு இந்த லட்சணத்துல புல்லாங்குழல் வேற ஒன்னே தீத்துருவோம். உன்ன பெரிய கிருஷ்ண பரமாத்மா நினைப்பு இந்த ஊர்ல இவனுக்கு. டேய்
அவங்கிட்ட என்ன பேச்சு? அவனை எழுத்துட்டு வா. சார், இதுக்கெல்லாம் காரணம் எங்க அக்கா தான் சார். உங்க அக்காவா? முதல்ல இவன் துணியை கழிட்டு சார். போட, இனிமே எங்கிட்ட வாலாட்டினா உங்க அக்காவுக்கும் இதே கைதான் சொல்லிடு. இந்த லட்சணத்துல இது வேற. ஏய் ஜூட்டா, ஜூ ஜூட், மீனா உன்னை பிடிச்சிடுவேன். ஜூட்டா, என்ன ஓடுறீங்க? குடி பாக்கலாம். ஆ, மாட்டிட்டா. நீங்க மாட்டிக்க வேண்டிய இந்த கண்ணாடிக்காரங்கிட்ட நான் போய் மாட்டிக்கிட்டேன். நீ ஏன் அங்க போன? நான் அங்க போலனா அவன் வந்து எல்லாரும் இங்க உதச்சிருப்பான். என்ன பாத்தீங்களா? நான் ஆம்பளை பையன், பரவாயில்ல. இதே நிலைமை உங்களுக்கு கையில வாட்சு, கூலிங் கிளாஸ், டிப்டாப்பா டிரஸ், டைம் கேட்டு மடங்கி பாக்கலாம். ஏன்பா டைம் என்ன? கார்ல செருப்பே இல்ல உனக்கு. நீ எல்லாம் வானத்தை பாத்துக்க வேண்டியதானே? அப்புறம் எதே கையில வாட்ச்? எனக்கு டைம் பார்க்க தெரியாதுன்னு நினைச்சு கிண்டல் பண்ணி பார்க்கறேன். எனக்கு டைம் பார்க்க தெரியாதுன்னு நினைப்பா உனக்கு. டைம் பத்தி உனக்கு தெரியுமா? அமெரிக்காவில இப்ப என்ன டைம் தெரியுமா? காலையில 6 மணி, ரஷ்யாவில சாயந்தரம் 7 மணி, ஜப்பான்ல நடு ராத்திரி 12 மணி, ஈராக்ல பொழுது விடியதோ விடியலையோ எவன் கண்டா, சிங்கப்பூர்ல நேரம் போறதே தெரியலையா. ஆனா இப்ப நம்ம இந்தியா டைம் சக்தி வாய்ந்த அய்யனார். அப்படியா? நல்லா பாத்துக்குங்க. உருவத்தை பார்த்து பயந்துடாதீங்க. இவர் சாதாரண ஆள் இல்லைங்க, ரொம்ப பெரிய ஆளு. நாம நினைச்சதெல்லாம் நடத்தி வைப்பாரு. குண்டுங்க. என்னடா உங்க ஊர் ஐயனார் திரிக்கிறாரு? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. ஏதாவது தப்பா பேசிருந்தா எங்களை மன்னிச்சிடப்பா. மன்னிக்க மாட்டியா சார்? வாங்க சார், போயிடலாம். வாங்க. Thank you.
பாட்டி கோவிச்சுக்கிறது இல்ல இன்னொரு மாசம் போனா இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணுவீங்க இருக்குடா மூலம் உனக்கு ஆமா புதுசா வந்திருக்க இன்ஜினியர் பையா மும்முரமா பாலம் கட்டுறானாம் இல்ல அவனா என்ன புள்ள இன்னும் தூங்கலியா இருக்கும் நில்லியா நில்லியா உனக்கு என்னையா பிரச்சனை ஏயா கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ண போற என்ன ஆச்சு அண்ணா அண்ணா என்ன விட்டுருங்கண்ண நான் உயிரோட இருந்தா ஒரே பிரச்சனை நான் இந்த கிணத்துல விழுந்து சாப்பிட விட்டுருங்க நீ செத்தா தாயா பிரச்சனை என்ன பிரச்சனை ரெண்டு பிரச்சனை ஒன்னு உன்னை எரிக்கிறதா இல்ல புதைக்கிறதான்னு உன்னை எரிச்சா பிரச்சனை இல்ல புதைச்சா ரெண்டு பிரச்சனை உன்னை புதைச்ச இடத்துல புல்லு வளருமா வளராதான்னு புல்லு வளரலன்னா பிரச்சனை இல்ல புல்லு வளர்ந்தா ரெண்டு பிரச்சனை அத மாடு திங்குமா திங்காதான்னு மாடு திங்கலன்னா பிரச்சனை இல்ல மாடு தின்னா ரெண்டு பிரச்சனை அதுல இருந்து மனுஷ பால கறப்பானா கறக்க மாட்டானான்னு மனுஷ பால கறக்கலன்னா பிரச்சனை இல்ல கறந்தா ரெண்டு பிரச்சனை கறந்த பால மனுஷ குடிப்பானா குடிக்க மாட்டானான்னு குடிக்கலன்னா பிரச்சனை இல்ல குடிச்சான்னா அவனுக்கு ரெண்டு பிரச்சனை குடிச்சதுக்கு அப்புறம் அவன் உயிரோட இருப்பானா மாட்டானா எப்படி தத்துவம் என்ன தத்துவம் என்ன தத்துவம் தத்துவத்தை அப்படியே துப்புறீங்க அண்ணா இவ்வளவு தத்துவத்தை நீ கேட்டதுக்கு அப்புறமும் உன் முடிவை மாத்திக்கிறியா இல்லையா இல்லண்ணா இல்லையா அப்ப நீ சாகுறதா கரெக்ட் எப்படி நீ உயிரோட இருந்தாலும் பிரச்சனைதா இல்லைனாலும் பிரச்சனைதான் ஐயோ என்ன மன்னிச்சாங்க என்ன விட்டுடுங்க என்ன விட்டுடுங்க இனிமே நான் யார்கிட்டயும் வம்பு தும்புக்கு போக மாட்டேன் ஒழுங்கா இருப்பேன் நீதான் எனக்கு நல்ல புத்தி கொடுக்கணும் சாமி என்னடி ஆச்சு உனக்கு நான் தெரிஞ்சுட்டேன்டி அப்ப நமக்கு வேலையே இல்லடா அக்கா அப்ப நான் தேங்காய் உடைச்சிருட்டா சரி உடைச்சிடுற அக்கண்ணா ஏண்டி இனிமே அந்த இன்ஜினியர் நம்ம விஷயத்துல தலையிடுவாங்க நேத்து நம்ம படுத்து வச்ச பாட்டுக்கு இனிமே அவன் நம்ம பக்கத்தால வச்சு கூட படுக்க மாட்டான் எக்கா இது பாரு உடைச்ச தேங்காவும் நானே கொண்டு வந்துட்டேன் இங்க குட்டி போ அதான் செம்பரட்டேன் எக்கா அங்க பாரு கூப்பிடுறீங்க புரியுதா அப்படியே அவன் தெரிஞ்சு வந்தாலும் அக்கா கால புடிச்சுக்கிட்டு குடுத்துருமா குடுத்துருமான்னு கெஞ்சணும்
அதுக்கப்புறம் தான் அக்கா குடுக்கணும். இல்லக்கா கரெக்டடா. சரி சரி அவன் கிடக்குறான். இதுல என்ன எழுதிருக்குன்னு சீக்கிரமா பிரிச்சு படிடி. அவசரப்படாத பொறுமையா படிக்கிறேன் கேளு. இது என்ன இது இங்கிலீஷ்ல எழுதிருக்கு? இத படிக்க அவன் தாண்டி வரணும். ஆரம்பத்துல இருந்தே பாக்குறேன் உங்க சிலம்சத்துக்கு அளவே இல்லாம போச்சு. யாருக்கு வந்த லெட்டரை யாரடி படிக்கிறது? இனிமேல என் விஷயத்துல தலையிட்ட நடக்கிறதே வேற. ஜாக்கிரத. உன்னை பாக்குற விதத்துல பாத்துக்கிறேன். பாக்க உங்க அப்பாட்ட போய் சொல்லலாம். பாடி போல. இந்த பாலம் கட்ட ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இது வரைக்கும் நீங்க எந்த கணக்கையும் ஒழுங்கா மெயின்டைன் பண்ணவே இல்லை. என்ன என்னடா நான் மேலிடத்துல இருந்து லெட்டர் மேல லெட்டர் போட்டு கொடையறான். இப்போ உங்களை பத்தி ஹெட் குவார்டர்ஸுக்கு தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி இங்க செத்து போன இன்ஜினியர் விட்டு போன ஒர்க் ஆர்டர் ஃபைல்ஸும் ரெக்கார்ட்ஸும் எப்படி காணாம போச்சுங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். நீங்க எதுவுமே பேச வேணாம். உங்களை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். இந்த பாலம் கட்டுறது ஊருக்காகத்தான், அந்த கான்ட்ராக்டர்காக இல்ல. அண்டர்ஸ்டாண்ட்? பொழைக்க தெரியாதவன் எங்கிட்டே மோதி பாக்குறான். ஆமாங்க நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. லெப்ட் லெப்ட் லெப்ட். யோ என்னயா அது? லெப்ட் வாயா? மார்க் பண்ணிக்க. ஏ மீனா, யோ அங்க என்ன பண்ணிட்டீங்க? மொழ வசர இந்த தோடுல எப்படி பாருங்க. உன்னை அவ அடிக்கும் போது நினைச்சேன் டி, இந்த பாலத்தை அவன் சீக்கிரமா கட்டி முடிச்சிருவான்னு. அது பாத்தியா, போட்டோ எடுக்க மிஷின் மாதிரி செய்யல, சீக்கிரமா போட்டோ எடு. அவனை பார்த்தாலே பழமா இருக்கு. அவன் கடத்துறான் டி. இன்னைக்கு என்கிட்ட அவன் வம்பு தும்பு பண்ணா நான் ராயல் பொண்ணு நிரூபிச்சு காட்டேன். நான் இல்லையாரு பாரு, நீ துணி விட நான் போட்டோ எடுக்க ரெடி. அவன் வரத்துக்குள்ள சீக்கிரமா புடிடி புடிடி. இது என்ன ஓட்ட மிஷினா இருக்கு? இன்னும் கொஞ்சம் தள்ளி போ. சரியா தெரியுதா? இன்னும் கொஞ்சம் பின்னால போ. இப்பவாவது தெரியுதா? இன்னும் கொஞ்சம். இப்ப தெரியுதா? இன்னும் கொஞ்சம் போ. பலமா பட்டிருக்குங்க, மயக்கம் தெளிய ரெண்டு மூணு நாள் கூட ஆகுமுங்க. நெத்தியில பத்து போட்டிருக்கேனுங்க. அந்த பத்து காயாம இருக்க அடிக்கடி நீர் விட்டு ஈரப்படுத்தணுமுங்க. தவற விட்டீங்கன்னா உயிருக்கே ஆபத்துங்க. நீங்க யாராவது பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டா ரொம்ப நல்லதுங்க. விவரம் தெரிஞ்சவங்க நீங்க, நீங்களே கொஞ்சம் பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டீங்களா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆகட்டுங்க, வந்து பாத்துக்கிறேன். சரி போயிட்டு வரட்டுங்களா? வாங்க. வைத்தி ஐயா, நான் சொன்னதெல்லாம் கவனமா கேட்டுக்கிட்டல்ல? மீறி ஏதாவது நடந்தது நம்ம ராயர் பொல்லாத ஆளு தொலைச்சிடுவாரு. எனக்கு அது கூட தெரியாதுங்களா? ஐயா வணக்கமுங்க. ஏனுங்க நம்ம இன்ஜினியர் பயலுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப மோசமா இருக்குதுங்க. அடிபட்ட காயம் ஆறதுக்கு ஒரு மாசம் ஆகுங்க. கணக்கு ஐயா, நம்ம கணக்கெல்லாம் சொல்லிட்டேல்ல? எல்லாம் சொல்லிட்டேனுங்க. அப்ப நாங்க வைத்தியம் பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. ஐயா போயிட்டு வரணுங்க. வராத போயா? ஒரே வார்த்தையில வைத்திய ஊருக்கு அனுப்பிச்சிட்டீங்க. இனிமே அந்த இன்ஜினியர் கதி அதோ கதிதான்.
காதல் கண்டிட நாள் பார்த்தது காலம் கருணையில் கை சேர்த்தது வானத்தில் எங்கும் வைரங்கள் பூக்கும் தேன்மல்லி பூக்கள் அண்ணாந்து பார்க்கும் திருமகள் இவள் சுயவர தினமோ இனி முழுவதும் இளமையும் சுகமும் காதல் கனிந்திட நாள் பார்த்தது காலம் கருணையில் கை சேர்த்தது என்னாச்சு புள்ளைக்கு
வாபுள்ள இப்பதான் கீதா உன்ன பாக்கறத சொல்லிப்போட்டு போச்சு என்ன பார்க்க போனாளா ரெண்டு நாள் அவையும் வீட்டு பக்கம் காணோனு அவளை தேடிக்கிட்டு நான் இங்க வந்தேன் சரி சரி ரெண்டுத்துக்கு என்ன ஆயி போச்சோ இன்னும் குறும்பு விட்டு போனியே எத்தனை வாட்டி சொல்றது சைட்டுக்கு வராத ஆமா ஐயனார் கோயில் பக்கம் வந்தா ஆள் வருதுங்கிறீங்க ஆத்து மேடு களத்து மேடுன்னா அலறீங்க வேற எங்க தாயா வந்து உன்னை பாக்குறது பாக்காம இருந்தானே பாக்காம என்னால இருக்கவே முடியலையா எனக்கும் அப்படிதான் உன்னை பாக்காம இருக்க முடியல ஆமா அது என்ன கண்ணத்துல என்ன எங்க கிட்ட வந்து ரெண்டு பேரும் தெங்கிட்ட பசம்மா மாட்டிக்கிட்டீங்க ஏண்டி இதான் என்ன பாக்க வர லட்சணமா நான் அப்பவே நினைச்சேன் இந்த பட்டணத்தாளு உன்னை வளைச்சு போட்டுருவானு எப்போ அப்ப உடனே ராஜத்தை சொல்லி பஞ்சாயத்தை கூட்டிட்டா கூட்டிடலாம் ஏண்டா உங்க அக்காவுக்கு முத்தம் கொடுத்ததுக்கா ஆமா பஞ்சாயத்தை கூட்டிடலாமா பஞ்சாயத்தை கூட்டணும் தோ ராயரே வராத மிதந்து வரும் தேன்மலரே காதல் ஓவியம் பாடும் காவியம் பாடும் காவியம் அதுக்கப்புறம் ஏதோ உனக்கு பிடிக்கும்ங்கிறதுக்காக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் அதான் லேட் எப்படி இருக்கு சுத்த பட்டிக்காடு மாதிரி இருக்கு பாட்டு சொல்லையா உட்கார் சொல்றேன் எங்க ஊர்ல பொண்ணுங்க ஜீன்ஸ் மாட்டிக்கிட்டு மேல டிஸ்கோ பனியன் போட்டுக்கிட்டு ஷூ போட்டுக்கிட்டு டக்கு டக்கு நடந்து வந்தாங்கண்ணா ஆஹா எப்படி இருக்கும் அப்புறம் எதை மாட்டிக்குவாங்க இரு சொல்றேன் ஆஃப்ஸ்கட்ல ஆம்பளை மாதிரி மேல சட்டையை மாட்டிக்கிட்டு தலையை கோதி விட்டுட்டு அப்படியே ஸ்டைலா நடந்து வந்தாங்கண்ணா போதும் இன்னொன்னு இருக்கு கோச்சிக்கல என்ன சொல்றேன் சொல்லியா ஸ்விமிங் ட்ரெஸ் அப்படின்னா பிரா ஜட்டியோட இருக்கிறது நீ மோசமான ஆளியா ஏய் கீதா நில்லு கீதா கீதா தண்ணில விளையாடாத முதல்ல வெளியே வா பயமா இருக்குல்ல ஆமா அதுக்கு தான் நீச்சல் கத்துக்கலாம் சொல்றது ஐயோ இந்த வெள்ளத்துக்கு இப்படி பயப்படுறியே இதே வெள்ளமா மாறி நான் செத்து போயிட்டேன்னு வெச்சுக்க என்ன தூக்கறதுக்காக உனக்கு நீச்சல் தெரிய வேணா அதுக்கு தான் நீச்சல் கத்துக்கணும்னு சொல்றது செத்துட்ட பிறகு எனக்கு எதுக்கு நீச்சல் நானும் செத்துருவேன் நம்ம இன்ஜினியர் யாரா இருந்தா நமக்கு என்ன குளிர்காய போறது இன்ஜினியர் நமக்கு ஏண்டா வம்பு கிட்ட போடுறா
டபுள் ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடு. என்ன வைத்தியர, இன்னைக்கு ஒண்ணும் பொழப்பு நடக்கலையா? எப்படியே இன்னைக்கு பொழப்பு கிடைச்சிருந்தா கசக்கறேன். எப்பவுமே கிண்டல் உங்களுக்கு. நம்ம சிந்து இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காப்ல. ஆமா ஆமா ஆமா, அதுக்கெல்லாம் ஒரு முக ராசி வேணாமா? எப்படி நம்ம இன்ஜினியர் அண்ணே வணக்கண்ணே. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு அண்ணே. சாணி அண்ணே வணக்கம், வணக்கண்ணே. இனிமே ஊருக்குள்ள கண்ணால பார்த்ததை எதையும் சொல்லவும் முடியாது, தேங்காயும் உடைக்க முடியாது. எப்பா பாவி, இதையாவது குடிப்போம். காளி வணக்கங்க. வா காளி, உனக்காக தான் காத்துட்டு இருக்கிறேன். என்ற மானத்தை காப்பாத்துறதுக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன். இருக்கட்டும், இப்ப அந்த இன்ஜினியர் பாய பாலம் கட்டுற வேலையை விட்டு போட்டு என்ற வீட்டுக்கு பாதை போட்டு இருக்கிறான். போன்ற பலம் என்னன்னு அவனுக்கு தெரியாது. பாவம், பொண்ணு ஆசைப்பட்டுருச்சு. மாப்பிள்ளைய மரியாதை கொடுத்து கூட்டிட்டு வாப்போ. சந்தோஷப்படுறியா? இனிமேல் தான் அவனுக்கு சோதனையே ஆரம்பிச்சு போகுது. வயசுல தான் வளர்ந்துட்டான்னு பார்த்தேன், மூளையும் நல்லா வளர்ந்துருக்கு. அதனால இனிமேல ரூமுக்குள்ள கூட்டிட்டு இருமா போ. என்ன திறந்து விட்டு நுழைஞ்சிட்டு பாக்குறியா? அதெல்லாம் பழைய பஞ்சாங்கம் பாத்தியா, முரட்டு பசங்க. நீ பூட்டி இருந்தா கூட வந்துருவாங்க. என்ன என்ன காலிக்கு தானம் பண்றியா? என் பேர சரியா சொல்றானே, நல்ல புத்திசாலி. ஆனா அடிக்கடா இப்பவாத என்ன பத்தி புரிஞ்சிருக்கோம். வாங்க நாட்டாம, நானே உங்களெல்லாம் கூப்பிடலான்னு பார்த்தேன், நீங்களே எல்லாம் வந்துட்டீங்க. ஊருக்கு போக்கு காட்டி பேருக்கு பாலம் கட்டுறான் நாட்டாம. இவன் கவர்மெண்ட் கொடுக்கற சிமெண்ட் எல்லாம் எடுத்து போட்டு தாம்பலையும் சாதியும் வச்சு பாலம் கட்டுறான். நானே உங்களெல்லாம் வச்சு பிடிக்கலான்னு பார்த்தேன், இப்ப மாட்டிக்கிட்டேன். வாங்க இன்ஸ்பெக்டர், சரியான நேரத்தில் தான் வந்திருக்கீங்க. ராயர், பாலம் கட்டுறதுல நீங்க பண்ண ஊடல தெரிவிச்சதே மிஸ்டர் கண்ணன் தான். பாத்தீங்களா அந்த ராயர் பாலம் கட்டுறது எங்க பதுக்கி வச்சிருக்காங்க? ராயர், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். அண்ணே அண்ணே, உங்க பேச்ச கேட்டு நான் காலங்காலையில பல்ல வளைக்க தொலைச்சிட்டேனே. பல்ல வளர்க்கறது ஒரு பெரிய குத்த மாதிரி பேசுறிய. ஐயோ எனக்கு பதுக்கிட்டு வாங்க என்ன போல. கவலையப்படாத, உன்ன மாதிரி எப்பாவது ஒரு தடவை பல்லு வளர்க்கறவனுக்காகத்தான் அண்ணம்மா ஆப்ப கடையை திறந்து வச்சிருக்கா. வைத்த நடப்பி கூட்டு வர. என்னதே அண்ணமா வைத்தியா? அறிவு கட்டவன அவ புருஷனுக்கு எனக்கு தகராறே உண்டு பண்ணிரு போல இருக்க. ஓ வைத்த நடப்பி கூட்டு வர நட. அண்ணம்மா பட்டு பட்டு நீ ஆபத்தை சுத்து போடுற. ஈவினிங் குள்ள எங்க தலையை அடகு வச்சாவது உன் கடனை நாங்க செட்டில் பண்றோம். போயிடுங்க இல்லன்னா சொல்லிட்ட. அண்ணம்மா அல்ப ஆபத்துக்காக எங்களை நீ பாத்துக்காத. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா உடனே நான் வருவேன். இவர் வருவாரு, அவரு கூட நான் வருவேன். அண்ணம்மா நீ மறக்கிற. அண்ணம்மா தேவதாசு, அண்ணம்மா தேவதாசு, அண்ணம்மா என்னங்க அண்ணம்மா எப்படி ஏதாவது பேச எனக்கு ஒன்னும் சொல்ல. அப்ப பேரே சொல்லுவோம். அண்ணம்மா தேவதாசு. அண்ணம்மா அண்ணம்மா ஆப்ப கருங்க வாசனை வருது. சும்மா சொல்ல கூடாது. என்ன அண்ணம்மா கட ஆப்ப இருக்குத படு சூப்பர் டேஸ்ட். உள்ள போகுது. ஏன் உள்ள போகாது? கைய கால புடிச்சு கடன் வாங்குறது நானு.
முழுங்கிறது நீயா? அடா அது இல்லன்ன ஆப்பக்கரனை சாயந்தரத்துக்குள்ள அடைச்சிடுறேன்னு அண்ணம்மா கிட்ட அவளை சொன்னீங்களே, அது எப்படி? அடே நேற்று ராத்திரி நாம என்ன பண்ணணும்? ஐயோ ராத்திரி என்னெல்லாம் பண்ணிருப்போம், அத போய் இங்க. நேற்று ராத்திரி நான் உன்னை எங்க கூட்டிட்டு போனேன்? கூத்துக்கு. என்ன கூத்துக்கு? ஹரிச்சந்திரா. அந்த ஹரிச்சந்திரா கூத்துல இருந்து உனக்கு என்ன தெரியுது? அதிக நேரம் பார்த்தா தூக்கம் வரும் தெரியுது. தூக்கத்துல இருடா தூங்கு முஞ்சி. ஹரிச்சந்திரா கூத்துல இருந்து ஒரே ஒரு தத்துவத்தை தாண்டா தெரிஞ்சுக்க முடியும். என்ன என்ன தத்துவம்? பொய் சொன்னா தான் இந்த உலகத்துல பிழைக்க முடியும். அப்படியா? ஆமா. நான் அதிகாரியா பொறுப்பேத்து இதுவரைக்கும் ஆன செலவுல இந்த பாலத்தையே கட்டி முடிச்சிருக்கலாம். ஆனா இங்க பாதி பாலம் கூட கட்டி முடிக்கல. இதுக்கெல்லாம் காரணம் அந்த கான்ட்ராக்டர் மட்டும் இல்ல, நீங்களும் தான். ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப குற்றவாளி ஆக்கிட்டீங்க. ஒருத்த செய்த குற்றத்துக்காக எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீங்களும் தான் காரணம். இதுக்காக இந்த பாலத்தோட கான்ட்ராக்டையே நான் கேன்சல் பண்ண போறேன். தயவு செய்து உங்க வாயால் அப்படியெல்லாம் சொல்லாதங்க ஐயா. நாங்கள்லாம் அந்த விவசாய கட்டவனை நம்பி மோசம் பண்ணது என்னமோ உண்மைதான். அதுக்காக பாலம் கட்டுறதை நிறுத்திதாருங்க ஐயா. மழை பெஞ்சா உங்களால தினமும் நிம்மதியா தூங்க முடியுமா? ராப்பகலா கஷ்டப்பட்டு அவன மாதிரி சில ராட்சசங்களுக்கு பலியாவது எந்த விதத்திலும் நியாயமா படல. அதனால இனிமேலாவது அவன்கிட்ட கை கட்டி நிக்கிறத விட்டுருங்க சார். ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட், அந்த ராயர் பண்ற தப்புக்கு இவங்கெல்லாம் பலியாவது எந்த விதத்திலும் நியாயம் இல்ல சார். திஸ் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன் சார். இவங்களுக்கே அந்த கான்ட்ராக்ட் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க தலைமையேற்று நடத்தினீங்கன்னா இவங்க முன்னிலையில கூட்டுறவு முறையில சாங்ஷன் பண்ணி தரேன். அதுக்கு கவர்மெண்ட் ரூல்ஸ் இருக்கு. தேங்க் யூ வெரி மச் சார். இட்ஸ் ஆல் ரைட். சார் தான் சொல்லிட்டார்ல. என்ன நாட்டாம சும்மா இருக்கீங்க? நாட்டாம ஏதோ நாட்டாமன்னு பேருக்கு இருக்கிறேன். தத்து புத்துன்னு பேசுறேன்னு நினைச்சு எனக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்தா அதை என்னால ஏத்துக்க முடியாதுங்க. இந்த ஊர்ல நாலு எழுத்து நல்லா படிச்சவங்க அந்த நாலு பேர் தான். இல்லை தம்பி சொன்னதை கேட்டீங்கல்ல, அப்புறம் ஏம்ல பேசாம இருக்கீங்க? நம்ம ஊர் சார்பா வந்து பொறுப்படுத்துங்க. அதான் நாட்டாமே சொல்லிட்டாருல்ல, அப்புறம் ஏன்டா தயங்குறீங்க? வந்து பொறுப்பை ஏத்துக்க வேண்டியதானே. மிஸ்டர் கண்ணன் ஊரையே ஒண்ணு சேர்த்துட்டீங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். மட்டுமே கிடையாது. போனவன் திரும்பி வரமாட்டானேன்னு கழுத்து போட்டிருக்கீங்க இல்ல? வேண்ட என்ன அகத்தாலம் இருந்தா அந்த இன்ஜினியர் போய் பேச்ச கேட்டிருப்பீங்க. கல்யாணத்துல இருந்து உங்க கருமாதி வரைக்கும் அவன் அவனுக்கு பத்திரத்துல கையெழுத்தை வாங்கிட்டு கடன் கொடுத்துருக்கான். ஞாபகம் இருக்குல்ல? இனிமேல் பாலம் கட்டுற வேலைக்குன்னு போனீங்கன்னா பள்ளத்துல போட்டு போச்சிடும் ஜாக்கிரத. என்னடா நம்ம இன்ஜினியர் சாரு தனியா நிக்கிறாரு,
ஊர்காரனுங்க வேலைக்கு வர்றானுட்டு காலை வாரிட்டானுங்க. அதான் சார் சொல்லுவாரு, வாங்குற சம்பளம் செரிக்கிற மாதிரி வேலை செய்யணும்னு. ஒண்ணு செய்வோம், நாம வேணா கலவைய கலந்து கொடுப்போம், சார் கட்டுவாரு. என்ன சார் சொல்றீங்க சார்? எங்கயோ காட்ட வேண்டிய கோபத்தை எங்க மேல காட்டி என்ன சார் பிரயோஜனம்? நாங்களும் உங்களை மாதிரி வேலைக்கு வந்தவங்க தான் சார். வீணா ராயரை முடிச்சுக்காம சீக்கிரம் பாலத்தை கட்டி முடிக்கிற வேலையை பாருங்க சார். நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிடுறது இருக்கட்டும், ஊரை கூட்டினீங்களே, என்ன முடிவு எடுத்தீங்க? ஊருக்காரங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா அந்த ராயருக்கு தான் கட்டுப்பட்டு நடப்போம்னு சொல்லிவிட்டாங்க. அதுக்கு நீங்களும் கட்டுப்பட்டுட்டீங்கல்ல. ஏன்பா, நாம எல்லாம் உப்பு போட்டு தானே சாப்பிடுறோம். நீ சொல்றது எனக்கு புரியுது புள்ள, ஆனா அந்த ஊரோட நிலைமை கஷ்டம்னு வந்துவிட்டா எல்லாரும் அந்த ராயருடைய கால்ல போய் தானே விழுகிறாங்க. மேற்கொண்டு கடனை வேற கொடுத்து எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கி வச்சிருக்கான் அந்த ராயரு. நாளைக்கு எல்லாரும் காலி பண்ணி போங்கடான்னு சொல்லிட்டா அவன் நம்ம புள்ள குட்டிகளோட எங்க போய் தங்குவாங்க? அப்படி பார்க்க போனா ஊருக்காரங்க சொல்றது எல்லாம் நியாயமா தான் படுது. அவ கிடக்குறான் ஊரோட ஒத்துவோடு நாட்டோட நடுவையர்னு சும்மா அவ சொல்லிருக்காங்க. நீ சாப்பிடுப்பா, எனக்கு குழம்பு ஊத்துடி. இந்தா நீயே போட்டுக்க. ஏன்டா கணக்கு ஐயா? ஊர்ல ஆட்டமெல்லாம் அடங்கி போச்சுல்ல. ஆமாங்க, காலி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன கவலை? அவனுங்க பத்திரமே நம்ம கையில தானுங்களா இருக்கு, இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. வா காலி, ஊர் ஜாதகத்தையும் பாத்துருவோம். ஆனகிட்ட மோதனா போனகதி என்ன ஆகும்னு புரிஞ்சுக்க வேண்டாம் முட்டா பய. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாலும் ராயரை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டியா? மலை கிட்ட மோதுனா மண்டைதான் உடையும், இப்போ தெரிஞ்சுதா? ஊருக்கு உபதேசம் பண்ண வந்துட்டான், பாலங்கட்ட வந்தவன் பாலத்தோட நிக்கணும். அட பாவி, ஊரையே பாடையில வைக்க முடிவு பண்ணிட்டியாடா? தூங்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். கீதா, இந்த நேரத்துல நீ இத திருவிட்டு வந்த, தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிடு. ஊர்ல இருக்கிற எல்லாரும் உங்க அப்பாவுக்கு பயந்துட்டு இருக்காங்க, நீயும் அப்படித்தான் இருப்பேன்னு நினைச்சேன். நான் உனக்கு நான் ஆயிட்டப்புறம் அப்பா அம்மா சொந்தல்ல. இருந்தாலும் இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா? எனக்கு வர ஆபத்தை பத்தி நான் கவலைப்படல, ஆனா உனக்கு நான் உயிரோட இருக்க மாட்டேயா? பைத்தியம், நான் மட்டும் நீ இல்லாம உயிரோட இருப்பேன்னு நினைக்கிறேன். எங்க கொஞ்சம் சரி நம்ம கையில இருக்கு, எடுத்துட்டு காமி. இதானே என்கிட்ட பத்திரமா இருக்கு, இத வச்சுக்கிட்டு தானே இவங்களெல்லாம் இத்தனை நாள் அடிமையாக்கி வச்சுட்டு இருந்தீங்க. கையெழுத்து போட்டதுனால எத்தனை நாள் ஏமாத்த முடியும் நினைக்கிறீங்க மிஸ்டர் ராயர் அவர்களே? இப்ப பாருங்க இவங்க தலையெழுத்தெல்லாம் எப்படி மாத்த போறேன். ஹலோ
பாலத்துக்கு கான்ட்ராக்டர் யார் தெரியுமா? இந்த ஊர் மக்கள் தான். கட்டி முடிச்சதும் விழாவுக்கு அழைப்பு வரும், வந்து கலந்துக்க. வாங்கப்பா எல்லாரும். ஐயா, நம்ம வீட்டு விஷயம் எப்படியோ வெளியில போயிடுச்சு. நம்ம கண்ணுக்கு பத்திரத்து கீழ்ச்சி போட்டான். இந்த நேரம் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லது. முட்டிக்கால பாக்க தைரியங்களா பசங்களா? இன்னைக்கு என் மூஞ்ச பார்த்து பேச வச்சல நீ. பெத்தப்ப நடந்த பேடி பாய் பெருசா போயிட்டான்ல உனக்கு. ஏன் போய் இந்த ஊர் ஜனங்களை எப்படி கொடுமைப்படுத்துறீங்க? இப்பதான் புரியுது ஏன் எங்க அம்மா சீக்கிரமா போயிட்டாங்க. புரியுது இல்ல வேலி தாண்டு நினைச்சா வெட்டி கூறு போட்டுறான். ஆமா, தம்பி இங்க உட்கார்ந்துட்டீங்க, வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு ஏற்பட்ட இந்த அவமானம் இந்த ஊருக்கே ஏற்பட்ட மாதிரி. இந்த ஊர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க எவ்வளவோ பாடுபட்டீங்க. நான் அந்த படுபாவி உங்களை நடுத்தருவில் உணர்ந்து நிறுத்திட்டானே. கவலையை விடுங்க, வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். கவலைப்படாதீங்க இன்ஜினியர் சார், இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும். உண்டியில் பண்ணிடுறோம். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. தம்பி நீங்க வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். இப்ப நடந்தது பத்தி கவலை இல்ல சார், நான் பொறுப்பேத்துக்கிட்ட இந்த பாலத்து வேலை முடிஞ்சா அது போதும். அது கண்டிப்பா முடியும் தம்பி, அதை பத்தியே நீங்க கவலைப்படாதீங்க. வாங்க, நடந்த எல்லாம் மறந்துடுங்க. வாங்க உட்காருங்க. இனிமே நீங்க எங்க வீட்டுல பாருங்க அந்த அறையிலேயே தங்கிக்கலாம். என்னம்மா? மீனா, என்னப்பா? தம்பிக்கு ஏதாவது சாப்பிடறதுக்கு ஏற்பாடு பண்ணுமா? சரிப்பா. ஒன்றரை மொசைக்கே போட்டான். நீ என்ன காவாக்குள்ள காலை விடணும்னு ஆசைப்படுற? கொப்பனை பத்தி தெரியும் நினைக்கிறேன். நீ பாடையிலேயே போகணும்னு நினைச்சாலும் என் பாதையில தான் போகணும். புரியுதா? சார், சார், ஏன் மௌனமா இருக்கீங்க? சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. அவன் என்னன்னு தெரியாம நான் மட்டும் எப்படி சாப்பிடுறது? சாருக்கு கீதாக்காவை பார்க்க முடியலல்ல, அதான். அட, நாங்க எதுக்கு இருக்கோம்? கீதாவை பார்க்கணும் அவ்வளவுதானே? அது உங்களால முடியுமா? அவங்க அப்பானால எவ்வளவு ஆபத்து வந்தாலும் என் உயிரை கொடுத்தாவது உங்க ரெண்டு பேரையும் நான் சேர்த்து வச்சிடறேன். இவரை பாத்துக்க, நான் போய் அவளை பாத்துட்டு வந்துடுறேன்.
கீதா, நீயா, நீயா, உன்னையும் தாழி நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குடி. மீனா, நாங்க ரெண்டு பேரும் சேர மாட்டோமோன்னு எனக்கு பயமா இருக்குடி. அவர் இல்லாம என்னால இந்த உலகத்துல வாழவே முடியாது. இந்த மாதிரி தடங்களுக்கெல்லாம் பயந்துட்டா காதல் கல்லறைகளையும் உருவாயிருக்காதடி. உங்க அப்பாவை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. நீ அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துடாத. நீ உயிரை கொடுத்தாவது நான் உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறேன். போயிட்டு வரேன்டி. நான் நாளைக்கு வரேன்டி. முளைச்சு மூணுல விடல, அதுக்குள்ள நீ காதலுக்கு தூது சொல்ல வந்துட்டியா? அவளுக்கு ஜாதகத்துல ஜலகண்டம் போயிட்டா. Thank you.
அழகரா. நான் வேணா அக்காவை பாத்துட்டு வரட்டா? பாத்துட்டு வரேன்னு போனவதான் சுடுகாட்டுக்கே போயிட்டா. என் வேலை முடியட்டும், நானே பாத்துக்கிறேன். வா போலாம். அழகும் அறிவும் அந்தஸ்தும் அத நமக்கு இல்லையே.
இல்லாத இது பொருந்தும். லைனை கிராஸ் பண்ணாத. அழகும் அறிவும் அந்தஸ்தும் இல்லாத ஒரு பெண்ணுக்கு மணமகன் தேவை. தகுதி தாலி கட்டக்கூடிய தைரியம். முகவரி 33 நொண்டிக்காரன் தெரு, கொலைகாரன் பேட்டை, அதிரடி நகர், சென்னை 93. பொண்ணு கிடைச்சிருச்சு, பொண்ணு கிடைச்சிருச்சு, பொண்ணு கிடைச்சிச்சு, பொண்ணு கிடைச்சிச்சு, பொண்ணு கிடைச்சிச்சு. நீ ஏண்டா சொல்ற, பொண்ணு எனக்கு கிடைச்சிருச்சு கட்டிக்க. ஏய், சீக்கிரமா பட்டணத்துக்கு போக வேண்டிய ஏற்பாடு பாரு. இந்த சான்ஸ நான் விட்டுட்டேன், இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணம் நடக்காது. சார் வணக்கம். வணக்கம். கேட்டு தான் திறந்திருக்குல்ல, அப்புறம் ஏன் குச்சி வந்தீங்க? பழக்க தோஷம், வேற என்ன பண்ணுவோம். நீங்க யாருன்னு எங்களை பார்த்து தப்பா கேட்டாதீங்க. நான் தான் தேவுங்கிற தேவதாஸ். நான் தான் ரங்குங்கிற ரங்கசாமி. நீங்க ஒரு இன்ஜினியர், இந்த ஊர்ல டீ கடை கட்டுறதுக்காக வந்திருக்கீங்க, குதிரை ஏறதுக்காக வந்திருக்கீங்க, மாடு மேய்க்கிறதுக்காக, பாலம் கட்டுறதுக்காக வந்திருக்கீங்க அப்படிங்கறது எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா நாங்க பகல்ல வெளியே வரவே மாட்டோம். ராத்திரிலதான் ராவடியே, அப்பதான் எங்க ஐட்டம் கிடைக்கும். சார், இந்த ஊர்ல துஷ்டனுங்க எண்ணிக்கை ஜாஸ்தியா போச்சு சார். அதனால நாங்க ஊரை காலி பண்ணிட்டு போறோம். போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல முகத்தை பார்த்துட்டு போனா எங்களுக்கு புண்ணியமாச்சே அப்படிங்கறதுக்காக உங்களை பாக்குறதுக்கு வந்தோம் சார். அண்ணே, சவுண்ட் கட் ஆயி போச்சு. ஒண்ணு சூசப்பட்டிருக்கையா? ஓப்பனா சொல்றேன் சார், எனக்கு வாழ்க்கை பிரச்சனை. கல்யாணம் ஆக போகுது சார். ஐயோ பாவம். கல்யாணம் ஆக போறது பாவமா சார்? நீங்க தான் சார் பார்த்து எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். இது கை இல்ல, இது கைதான், இது கை இல்ல, சத்தியமா கைதான். இல்லையா, இது காலா நினைச்சிய தலைய வைக்கிறேன். நீங்களா பார்த்து 10, 20, 30, 40, 50, 60, 100, 180 ஏலமா விடுறேன். இது நீங்களா பார்த்து ஏதாவது கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நாங்க பிழைச்சுக்குவோம் சார். இந்த அப்படின்னு கொடுத்தீங்களே, நீங்க ஒரு ஜென்டில்மேன் சார். நாங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த ஊர்ல யாருக்குமே நல்லது பண்ணது கிடையாது. இந்த ஊர்க்காரங்க எல்லாருமே ராயரை எதிர்த்து ஒண்ணும் பண்ண முடியல சார். அவங்களால செய்ய முடியாத நிச்சயமா நான் செஞ்சு காட்ட போறேன் சார். என்ன பண்ண போறதா உத்தேசம்? அந்த ராயரை டிராயர்ல மலைய விடுவேன். அது எப்படி? குளத்தங்கரையில உட்காந்துக்கிட்டு போற வர பொண்ணுங்களை பாத்துக்கிட்டே இரு. உனக்கு அலங்காரம் பூ மட்டும்தான் கிடைக்கும். ஆனா நிச்சயமா இந்த ராயர் பாளையத்துல இருக்கிற வரைக்கும் உனக்கு ஜோடி பொண்ணு மட்டும் கிடைக்கவே கிடைக்காது. நேரம் மாறி டீ கடைக்கு போய் டெய்லி பேப்பரை பாரு. சீக்கிரமா பட்டணத்துக்கு கிளம்புறதுக்கு வழிய பாரு. என்ற வீட்டுல பொருளெல்லாம் அடிக்கடி காணா போகுது. நீதாப்பா கண்டுபிடிச்சு கொடுக்கணும். எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேன்னா உனக்கு 108 தேங்க உடைக்கிறேன். நீதாப்பா காப்பாத்தினேன்னு. காத்து இருக்கிறதுல கூட ஒரு சுகம் இருக்கதான் செய்யுது. நீ நேர்ல பாக்குறத விட போட்டோல தான் ரொம்ப அழகா இருக்க. அத அப்படியே பாத்துக்கிட்டே இருந்துட்டேன், அதான் லேட் ஆயிடுச்சு. அப்ப அதையே கட்டிக்க. அது கூட எல்லாம் குடும்பம் எப்படி நடத்த முடியும்? விளையாண்டது போதும். கோயிலுக்கு போயிட்டு வந்து அரை மணி நேரமா உட்கார்ந்து இருக்கேன். இந்த இந்த குங்குமத்தை எடுத்துக்க. சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? உனக்காக வேண்டிக்கிட்டேன். நான் கூட கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தேன். நீ கோயிலுக்கு கூட போறியா? நினைச்சது நடக்கணும்னா போய்தான் ஆகணும். என்ன வேண்டிக்கிட்ட? நான் காதலிச்ச பொண்ணு மனைவியா வரணும்னு வேண்டிக்கிட்டேன். நிஜமா? நிஜமா. சத்தியமா? சத்தியமா. பாப்பா பார்த்தோன்னே பொட்டு வைக்காம ஓடுற. எங்க அப்பனை பார்த்தா தாலி கூட கட்டாம ஓடுற போல.
வாங்க 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 வணக்கம் வணக்கம் வாங்க வந்து உட்காருங்க பரவாயில்ல பரவாயில்ல ஏ குப்புசாமி சீக்கிரமா ஒரு கோலம் இளநீ போட்டு கொண்டு வாடா நாட்டாம உங்க உண்மையான உழைப்புக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு நாளைக்கே நீங்க பாலத்தை திறக்கலாம் ஐயா காலங்காலமா நாங்க கண்ட கனவு நினைவானது காரணமே தம்பி தாங்க எங்க எல்லாருக்கும் ஒரு ஆசை அந்த பாலத்தை தம்பி கையாலே திறக்க வைக்கணுங்க நியாயமான ஆசைதான் தாராளமா திறக்கட்டுமே அப்படிங்களா ஏய் ஏண்டா நின்னுகிட்டு இருக்கீங்க ஐயா தான் உத்தரவு கொடுத்தாங்கல்ல போய் அம்மன் கோயில அலங்காரம் பண்ணுங்க விழாவை ஜாம் ஜாம்னு கொண்டாடிடுவோம் சொல்லிட்டீங்களா உங்களுக்கு நாங்க எப்படி நன்றி சொல்றதுன்னே புரியலங்க இதுல என்ன சார் இருக்கு எல்லாரும் ஒத்துழைச்சீங்க அதனால பாலத்தை சீக்கிரமா கட்டி முடிச்சோம் வாங்க வாங்க வந்து உட்காருங்க ஐயா பார்க்கணும்னாங்க அதான் கூட்டு போறேன் வரட்டுங்களா இந்த கோலத்துல போய் சொல்லுட பையன் வரமாட்டான்
இப்ப பரலோகம் போறத நினைச்சா பரதாமாதான் இருக்கு. என்ன பண்றது, உன் ஜாதகம் விட்டுதான். எங்க பரம்பரையே ரொம்ப மோசமானது. ஒண்ணு எதிரி வாழணும், இல்ல நாங்க வாழணும். இப்ப நீ எனக்கு எதிரி, உன்னை விட்டு வைப்பனா? உனக்கு எதிரியா இருக்கிறதால நான் வேணா சாகலாம், ஆனா என்னைக்கு நியாயம் சாகாது, அத முதல்ல தெரிஞ்சுக்க. அப்போ அவன் பக்கம் நியாயம் இருக்குங்கிற எளியன்னு நினைச்சுதான்டா அவனை விட்டு வச்சேன். நீ என்னடா நான் புலியா மாறிட்டு இருக்க? நான் சிங்கம்ங்கிறது அவனுக்கு தெரியாதுல்ல.
என்னடா நியாய தரசங்க எல்லாம் ஓடி வருது, எந்த பக்கம் கண்ணா இருக்குன்னு பாத்துருவோம். அப்படி என்னடா வேட்டு வச்சிருக்கிறான், வெடிச்சா போறீங்க. இது என்னங்க அநியாயம்? அவர் இந்த ஊருக்கு நல்லதானங்க செஞ்சாரு, அவருக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? வேண்டாங்க, தயவு செய்து விட்டுருங்க. வாய் மூடுங்கடா. எனக்கே நியாயம் சொல்ல வந்துட்டானு. அவன் தள்ளிட்டு போனது உங்க பொண்ணு இல்ல, என் பொண்ணு. அந்த தண்டனை அனுபவிக்கிறதுக்கு தான் வேட்டு வச்சிருக்கிறான். அது வெடிச்சு அவன் துண்டு துண்டா போகணும், அதை பார்த்து நான் ரசிக்கணும். உன் பொண்ணு அவனை விரும்பினதுனாலதான் அவளை கூட்டிக்கிட்டு போனான். இப்ப அவனை துண்டு துண்டா பாக்கணும்னு ஆசைப்படுறீங்க? பின்னால உன் பொண்ணுக்கு எது என்ன ஆகுங்கிறத நினைச்சு பாத்தியா? பத்தின்னு வந்தா தோத்த போடலாம், பாவ புண்ணியம்னு வந்தா அஞ்சோ பத்தா கொடுக்கலாம். இவன் என்னையே பதம் பார்க்க நினைக்கிறான். சும்மா பேப்பனா, இவனுக்கு நியாயம் கேட்க வந்துட்டீங்களா? தப்பு தப்பு, உறவுக்குதான் பாலம் போட்டுட்டான். தாலி அவன்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்ட, இன்னும் நன்றி அழுக வேண்டி இருக்கு. இன்னைக்கு போறதுக்கு முன்னாடி ஜோரா கை தட்டுங்க. தட்ட மாட்டீங்களாக்கும், அவன் போனதுக்கு அப்புறம் தட்டலாம்னு பாக்குறீங்க. அதுவும் சரிதான். Hey!